350 பாட்டு வந்து ஏட்டிலே வரை பாட்டிலே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டு பொது பாடல்கள் வகையில் வருது. ஒரு குறிப்பிட்ட க்ஷேத்திரத்தை பற்றி பாடாமல் அமைஞ்சிருக்கிற திருப்புகளையெல்லாம் பொது பாடல்கள் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பொது பாடல்களில் வர பாட்டு இது. ஏட்டிலே வரை பாட்டிலே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். ஏட்டிலே வரை பாட்டிலே சில நீட்டிலே இனி இனிது என்று தேடி ஈட்டு மாபொருள் பார்த்து பார்த்து உண்ணாது இகல் ஏற்றமான குலங்கள் பேசி காட்டிலே இயல் நாட்டிலே உல பயில் வீட்டிலே உலகங்கள் ஏசம் காக்கை நாய் நரி பேய் குழாம் உண யாக்கை மாய்வது ஒழிந்திடாதோ. இந்த முதல் பகுதியில் எந்த ஒரு வாழ்க்கை நம்ம நடத்தின்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஏட்டிலே வரை பாட்டிலே, ஏடு அப்படின்னா ஓலை, வரை பாட்டிலேன்னு சொல்கிறபோது அந்த ஏட்டில் எழுதுகின்ற பாடல்கள். சில நீட்டிலே இனிது என்று தேடி ஈட்டு மாப்பொருள். நீட்டி அந்த சந்தங்களையெல்லாம் நீட்டி அழகாக பாடி ரொம்ப அழகாக கவிதைகள் பாக்கள் அதெல்லாத்தையும் பாடி இனிது என்று, நான் ரொம்ப அழகாக பாடியிருக்கேன், நான் ரொம்ப பிரமாதமாக இந்த போயம் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தனக்குத்தானே அகங்காரம் வச்சு ஈட்டு மா பொருள் அதை வச்சு பொருள் சம்பாதிக்கிறது. அந்த காலத்தில் சாதாரண ராஜாக்களையோ மற்ற பணம் இருக்கிற செல்வந்தர்களையோ போய் பார்த்து அவ பேரில் பாடி அந்த ராஜா மேலே புகழ்ந்து பாடி இல்லை அந்த செல்வந்தர் புகழ்ந்து பாடி அதுக்காக அவன் கொடுக்குற பணம் அந்த பொருள் தேடுறது. அந்த பாட்டு எப்படி இருக்குது? ஏட்டிலே வரை பாட்டிலே நீட்டி, இதை ரொம்ப அதிகப்படியாக சொல்கிறது, சந்தங்களை அதிகமாக சொல்கிறது, இசையை அதிகப்படுத்துறது, அந்த பொருளையே அதிகப்படுத்துறது. அந்த ராஜாவே ஆகா நீ அப்படி இப்படி அந்த மாதிரி குபேரனாக்கும் இறைவனுக்கே சமா அப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுறது. இந்த மாதிரி பாடி ஈட்டு மா பொருள் ஏகப்பட்ட பொருளை சம்பாதிக்கிறேன். பார்த்து உண்ணாது, பார்த்து உண்ணாது அப்படின்னு சொன்னால் பகிர்ந்து உண்ணாமல், பணத்தை நிறையா சேர்த்து வச்சுக்கிறது ஆனால் யாருக்கும் எதுவும் கொடுக்கறது இல்லை, தானே சாப்பிட்றது. இந்த குணத்தை, அதாவது இந்த குணம் இருந்ததுன்னா பிறவி நீங்காது அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி நிறையா பாடலில் சொல்கிறார். காதி மோதி வாதாடு நூல் கற்று அழிவோரும் காசு தேடி ஈயாமல் அப்படின்னு சொல்லுவார். காசை சம்பாதிச்சுட்டு ஒருத்தருக்கு கொடுக்காமல் இருக்கிறவா கசரப்பளிக்கன பொருள் தேடி ஒரு கொஞ்சம் கூட ஒருத்தருக்கும் கொடுக்காமல் நானே வச்சுருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் புகழில் சொல்லுவார். அந்த மாதிரி நிறையா பாடல்களில் சம்பாதிக்கிறேன் ஆனால் மற்றவர்களுக்கு பொருளை சேர்த்தா கூட அந்த பொருள் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக நான் செய்யறதில்லை. அதை தான் இங்கே சொல்கிறார், பார்த்து உண்ணாது. பார்த்துனா சேர்ந்து பகிர்ந்து, உண்ணாது சாப்பிடாமல் நானே வச்சுக்கிறேன். அதுக்கு வேற என்ன பேசுகிறேன், இகல் ஏற்றமான குலங்கள் பேசி. என்னோடய குலம், நான் அப்பேற்பட்ட குலத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு தன்னை பற்றி நிறையா தற்பெருமை சொல்லிக்கிறது. இகல் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அதிகப்படியாக ஆடம்பரமாக இருக்கிறது. இகல் ஏற்ற குல மானங்கள், ஏற்றமான குலங்கள் பேசி, த
தன்னோட குலத்தை பற்றி, தன்னோட குடும்பத்தை பற்றி, தன்னை பற்றி ஏற்றமாக ரொம்ப அதிகப்படியாக தற்பெருமையாக பேசிக்கிறது. பேசி காட்டிலே இயல் நாட்டிலே பயில் வீட்டிலே உலகங்கள் ஏச. காட்டிலே, காட்டில் இருக்கிற தவயோகியர், அதாவது காட்டில் இருக்கிற சந்நியாசிகள், நாட்டிலே வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவா, வீட்டிலே வீட்டில் இருக்கிற உற்றார் உறவினர்கள், அதாவது நாலு வர்ணத்தார்களும் தன்னை வந்து இகழ்ந்து பேசுகிறார்களாம். உலகங்கள் ஏச, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், அது ஒரு சாது சந்நியாசியாக இருந்தாலும் சரி, ஒரு வானப்பிரஸ்தத்தில் இருக்கிற ஒருத்தராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட என்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவா. பாரி மகத்தனுக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான், தற்பெருமை பேசின்னு இருக்கான். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தேவையா, இது இவன் என்ன மனுஷன் அப்படின்னு எல்லாரும் ஏச. காக்கை நாய் நரி பேய் குழாம் உண்ண யாக்கை மாய்வது ஒழிந்திடாதோ. யாக்கைனா உடம்பு, மாய்வது அழிவது ஒழிந்திடாதோ. இந்த உடம்பு அழியிறது எப்போ நிற்க போகிறது, அதுவும் இந்த உடம்பு எப்படி அழிகிறது, காக்கை நாய் நரி பேய் குணா பேய் குழாம், காக்கைகள் நரி நாய் பேய்கள், பேய்குழாம் பேய்கள் வந்து கூட்டத்தோட வந்து உண்ணுகின்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை எனக்கு முடியுது. இது அந்த மாதிரி நான் இறந்து போகிறபோது திருப்பியும் பிறக்கிறேன், அதனால் இந்த பிறப்பு இறப்புங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. உலகங்கள்லாம் இவன் என்னை வந்து திட்டுறது, இவன் நிறையா பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணுறது, ஒருத்தரையும் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு வா சாதம் போட மாட்டேங்கிறான், தன் வீட்டில் ஒருத்தருக்கு உட்காந்து அவர்களோட சாப்பாடு பகிர்ந்து சாப்பிட்றவன் இல்லை, இவன் என்ன மனுஷன் அப்படின்னு எல்லாரும் திட்டுறா. அந்த மாதிரி இருக்கிற என்ன எனக்கு ஐஎம் கோயிங் டு டை. ஆனால் அது இறக்கிற போது என்ன ஆகிறது, எல்லா மிருகங்களும் வந்து என்னோடய உடம்பை சாப்பிட போகிறது. அந்த மாதிரியான பிறவி, அந்த மாதிரியான மரணம் எனக்கு தேவையா, அது இல்லாமல் ஒழிந்திடாதோ, அந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அதற்கு நீ அருள் புரி. கோட்டு ஆயிர நாட்டன் நாடு உரை கோட்டு வால் இப மங்கை கோவே. இந்த கோட்டுங்கிறத வந்து மூணு அர்த்தத்தில் யூஸ் பண்ணுற, மூணு தரம் யூஸ் பண்ணுறார், மூணு அர்த்தம். கோட்டு, கோட்டுனாக்க வளைஞ்சன்னு அர்த்தம், வளைஞ்சு பொருத்தமாக அமைஞ்சிருக்கிற கோட்டு. ஆயிர நாட்டன், ஆயிரம் கண்களை உடைய இந்திரன், நாட்டன் நாடு உரை, அந்த நாட்டில் இருக்கின்ற, அதாவது தேவலோகத்தில் இந்திரன் அரசாட்சி செய்கின்ற, ஆயிரம் கண்களை உடைய இந்திரன் அரசாட்சி செய்கின்ற உலகத்தில் தேவலோகத்தில் இருக்கின்ற கோட்டு வால் இப. கோட்டுனா அழகான தந்தங்களை உடைய, வால்னா வெண்மையான, இப யானை, வாலிப மங்கை கோவே, தெய்வ யானையை சொல்கிறாருங்க இந்த இடத்துல. இந்த மங்கைங்கிறது வந்து தெய்வ யானை, மங்கை கோவேன்னு சொன்னால் தெய்வ யானையின் கணவனே. அந்த தெய்வ யானையை பற்றி சொல்கிற போது, தெய்வ யானை ஐராவதம்ங்கிற யானையால் வளர்க்கப்பட்டது. ஐராவதம்ங்கிற யானை இந்திரனுக்கு சொந்தமானது, அதைத்தான் இந்த வரியில் சொல்கிறார். கோட்டு ஆயிர நாட்டன், ஆயிர நாட்டான், கோட்டுனா வளைஞ்சு இருக்கிற, அழகாக அமைந்திருக்கிற, ஆயிரம் கண்களை உடைய நாடு உரை, அந்த நாட்டில் இருக்கின்ற கோட்டு, அழகிய தந்தங்களை உடைய வால், வெண்மையான
ஈபம் யானை, அந்த வெள்ளை யானை ஐராவதத்தின் மங்கை, அது ஐராவதம் வளர்த்த பெண்ணின் கணவனே முருகா. கோத்த வேலையில் ஆர்த்த சூர் பொறு வேர் சிகாவள கொங்கில் வேளே. கோத்த வேலையில் ஆர்த்த, ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல. கோத்தனா மாலை போட்ட மாதிரி இருக்கான், வேலைனா கடல். கோத்த வேலை அப்படின்னா இந்த நிலத்துக்கு அந்த கடல் சூழ்ந்து இருக்கிறது ஒரு பெரிய மாலையை போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கான். கோத்த வேலையில் ஆர்த்த சூர், சத்தம் எழுப்பின இல்லை ஆரவாரம் செய்த சூரனை பொறு அவனோட சண்டை போட்ட வேல் சிகாவள. சிகாவள சிகாவளம்னா மயில், வேல் வேலும் மயிலும் உடைய கொங்கில் வேளே, கொங்கு நாட்டில் இருக்கின்ற க்ஷேத்திரங்களிலெல்லாம் இருப்பவனே அல்லது கொங்கு நாட்டின் தலைவனே. கொங்கு நாடு அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இந்த சேர நாடு, கொங்கு நாடு அதெல்லாம் இந்த இப்போ இருக்கிற ஈரோடு, தர்மபுரி அந்த சைடெல்லாம், கோயம்புத்தூர் அதெல்லாம் இந்த கொங்கு நாடுன்னு சொல்லுவான். அந்த கொங்கு நாட்டின் தெய்வமே, அந்த கொங்கு நாட்டின் தெய்வம்ங்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கோத்த வேலையில் ஆர்த்த. கோத்தனா மாலை மாதிரி கோத்து போட்டிருக்கான் அந்த கடல். வேலைனா இந்த இடத்துல கடல், கடல் அந்த நிலத்துக்கு மாலை மாதிரி இருக்குது. அந்த மாலை மாதிரி இருக்கிற கடலில் சூரபத்மன் போய் ஒளிஞ்சுன்னா அதனால் அவனோட சண்டை போட்டு அவனை அழித்தார். வேலையில் ஆர்த்த சூர் பொறு வேல் சிகாவள மயிலும் வேலும் உடைய கொங்கு தேசத்து இறைவனே முருகா. பூட்டு வார் சிலை கோட்டு வேடுவர் பூட்கை சேர் குரமங்கை பாலாம் குரமங்கை பாகாம் பூத்த மாமலர் சாத்தியே கழல் போற்று தேவர்கள் தம்பிரானே. முதல் பாட்டில் முதல் வரியில் தேவியானை பற்றி சொல்லிட்டார், அதனால் இந்த வரியில் வந்து வள்ளிக்குரத்தியை பற்றி சொல்கிறார். பூட்டு வார் சிலை, சிலைனா வில், பூட்டு அப்படின்னா அம்பை பூட்டுகின்ற, நன்னா இழுத்து நான் இழுத்து கட்டுறதுன்னு சொல்லுவா இல்லையா வில்லை பற்றி சொல்கிற போது, அதை தான் பூட்டுவார் சிலை. அந்த வேடர்கள் வில்லை வச்சுருக்கிறவா, வில்லில் எப்பொழுதும் அம்பை சொருகி வச்சுருக்கிறவா, அதை பூட்டுவார் சிலை பூட்டுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிலை பூட்டுவார் கோட்டு வேடுவர், இந்த இடத்துல கோட்டுங்கிறதுக்கு மலைங்கிற அர்த்தத்தை யூஸ் பண்ணுறார். முதல்ல அங்கே தேவியானை பற்றி சொல்கிறபோது கோட்டுனாக்க அழகாக அமைந்தான்னு ஒரு அர்த்தம் சொன்னார். அடுத்ததில் கோட்டு அப்படின்னு வரும்போது தந்தம், யானையோட தந்தம்னு சொன்னார். இங்கே சொல்கிறபோது கோட்டுனா பெரிய மலை, மலை குன்றுகள், அதை தான் கோட்டுன்னு சொல்கிறது. கோட்டு வேடுவர் மலை வாழ்கின்ற அந்த வேட குலத்தினர் பூட்கை சேர், பூட்கைனாக்க அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்களின்படி வளர்ந்து வந்த வள்ளியுடைய கணவனே குரமங்கை பாகா, அவளுக்கு ஒரு பாகமாக இருப்பவனே, குரமங்கையை தன்னுடைய பாகமாக கொண்டிருப்பவனே. பூத்த மாமலர் சாத்தியே கழல் போற்று தேவர்கள் தம்பிரானே. பூத்த மாமலர் நல்ல புத்தம்புது மலராக இருக்கணும், சுவாமிக்கு போடுற போது புஷ்பங்கள் வந்து பாடியெலாம் இருக்கக்கூடாதான், நல்ல அப்போ பூத்த அழகான பூக்களை எடுத்து பூஜை பண்ணுறதுக்கு பண்ணணும். உன்னை வந்து பாடி தொழறபோது நான் பயன்படுத்துகிற அந்த பூக்கள் வந்து அன்றலர்ந்த பூக்களாக இருக்கணும், அப்போ தான் பூத்த பூவாக இருக்கணும். பதஞ்சலி கேட்டார் இல்லையா, எனக்கு கால் வந்து சாரி வியாக்கிரபாதர் கேட்டார் இல்லையா, எனக்கு புலி பாதத்தை கொடு
எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தேன் வண்டுகள் வந்து மலரை தொடுறதுக்கு முன்னால் நான் அந்த பூக்களை பறிக்கணும்னு. அது மாதிரி இதில் சொல்கிறார், பூத்த மலர் புத்தம் புதுசாக பூத்த பூக்களை கொண்டு பூத்த மலர் பதி சாத்தி கழல் தொழு உன் பாதங்களை தொழுகின்ற தேவர்கள் தம்பிரானே, தேவர்களை காப்பாற்றுகின்ற முருகனே. இந்த பொதுவாக ஒரு பாடலன்னு சொல்கிற போது பக்கரவி சித்திரமணியில் சொல்கிற போது ஆறு இதை வச்சு பாடுன்னு முருகன் தனக்கு அருளினதா சொல்லுவார். முருகனுடைய தலை பாதம், வேல் மயில், வள்ளி தேவியானை, இந்த ஆறையும் பாடு அப்படின்னு எனக்கு முருகன் உத்தரவிட்டான்னு சொல்லுவார். அதில் வந்து இந்த அஞ்சு இந்த பாட்டில் இருக்கு. கால பது ப பதம் தொழு கழல் இணை தொழு அப்படிங்கிற பாதங்களை சொல்கிறார். அடுத்தது வள்ளியை பற்றி சொல்கிறார், தேவியானையை பற்றி சொல்கிறார், வேலை பற்றி சொல்கிறார், சிக்காவளான்னு மயிலை பற்றியும் சொல்கிறார். ரொம்ப சிறப்பான பாட்டு இது முருகாச்சரணம்.